என்னடா அது, இத்தனை நேரம் நன்னா வாசிட்டு மங்களம் வாசிக்காமல் போயிட்டானே. ஸ்டேஷனுக்கு போய் அவனை அழைச்சிட்டு வந்து மங்களம் வாசிட்டு போக சொல்லு. பெரியவா, பரணிதரன் சொன்னது. காலகசியில் ஓரிரவு இளைஞர் வாசு வீணை வாசித்து கொண்டிருக்க பெரியவா ஏகாந்தமாக கேட்டுக்கொண்டிருந்தார். இரண்டு கீர்த்தனங்கள் முடிந்ததும் பெரியவா படுத்து கொண்டு விட்டார். மூன்றாவது கீர்த்தனம் முடியும் தருவாயில் நன்றாக உறங்கி போய்விட்டார். பெரியவா தான் வாசிப்பதை கேட்கவில்லையே என்று அடுத்து தொடங்கிய பாட்டை அவசர அவசரமாக முடித்துவிட்டு வாத்தியத்தை உரையில் போட்டுக்கொண்டு புறப்பட்டு விட்டார் வாசு. அவருக்கு ரயிலுக்கு நேரமாகிவிட்டது. 5 நிமிடங்களுக்கெல்லாம் பெரியவா கண் விழித்தார். கண்ணனிடம், வாசு எங்கடா என்று வினவினார். பெரியவா தூங்கி போயிட்டா, வாசி முடிச்சுட்டு ரயிலுக்கு நேரமாறுதுன்னு அவசர அவசரமாக போயிட்டான் என்றார் கண்ணன். என்னடா அது, இத்தனை நேரம் நன்னா வாசிட்டு மங்களம் வாசிக்காமல் போயிட்டானே. ஸ்டேஷனுக்கு போய் அவனை அழைச்சிட்டு வந்து மங்களம் வாசிட்டு போக சொல்லு. நாங்கள் இருவரும் ஸ்டேஷனுக்கு விரைந்தோம். பிளாட்ஃபாரத்துக்குள் நுழையும் தருணம் ரயில் புறப்படுவதற்கான பரபரப்பு காணப்பட்டது. நான் ஒரு பக்கமும் கண்ணன் ஒரு பக்கமுமாக வீணை வாசு வீணை வாசு என்று பெட்டி பெட்டியாக கூவியபடி ஓடினோம். ஒரு பெட்டியிலிருந்து வீணையுடன் வாசு கீழே குதிக்கவும் ரயில் புறப்படவும் சரியாக இருந்தது. அன்று பெரியவா சன்னதியில் மங்களம் வாசித்து விட்டு மறுநாள்தான் சென்னைக்கு சென்றார் வாசு.